அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமண தாமதம் வேண்டாம். அலிபுனு அபுதாலிப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், அலியே, மூன்று காரியங்களில் தாமதம் செய்யாதே. தொழுகைக்காக நேரம் வந்துவிட்டால் தொழுவதற்கும், ஜனாசா வந்துவிட்டால் தொழுவதற்கும், பெண்ணுக்குரிய துணையை நீ பெற்றுவிட்டால் திருமணம் செய்து வைக்கவும் தாமதம் செய்யாதே என்று என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமணம் என்ற பந்தத்தை மனித படைப்பின் ஆரம்பத்திலேயே அல்லாஹ் தான் ஏற்படுத்தி வைத்தான். முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியாக இருந்தார்கள். ஈமான், இறை நம்பிக்கை, குடும்பம், சமூகம் மற்றும் தம்பதியரின் அன்பும் தோழமையும் பயனுற திருமணத்தை அல்லாஹ் விதியாக்கியிருக்கின்றான். அல் குர்ஆன், ஆதமே, நீரும் உம் மனைவியும் சொர்க்கத்தில் வசியுங்கள். அங்கே நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள். ஆனால் இந்த மரத்தின் அருகே நீங்கள் நெருங்காதீர்கள், நெருங்கினால் அக்கிரமம் செய்தவர்கள் ஆவீர்கள் என்று கட்டளையிட்டோம். திருமணம் கணவன் மனைவியரை இறை நம்பிக்கையாளர்களாக ஒன்றிணைத்து இறைவனின் விருப்பப்படி வாழ்ந்து அவனின் ஓப்பிற்கு உரியவர்களாக மாற்றிட உதவுகின்றது. கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களை வழங்குவதாக இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்களித்துள்ளான். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். மேலும் அந்த நிலையான சுவனங்களில் தூய்மையான இல்லங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலான அல்லாஹ்வின் ஓப்பும் அவர்களுக்கு கிட்டும். இதுவே மாபெரும் வெற்றியாகும். திருமணம் இரண்டு குடும்பங்களை உறவுகளாக்கி இணக்கமாக்கி கணவன் மனைவியரின் இல்லறத்தை நல்லறமாக்கி இவ்வுலகிலும் மறு உலகிலும் மகிழ்வுடன் வாழும் சந்ததியினரை பெற்றெடுக்க துணை புரிகின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், இறை நம்பிக்கையாளர்களே, அவர்களோடு நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்கள். அவர்களுடன் சேர்ந்து வாழ நீங்கள் விரும்பாவிட்டால் பொறுமையை கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், ஆனால் அல்லாஹ் அதில் பல நன்மைகளை வைத்திருக்க கூடும். 4:19 மேலும் அவர்கள் இறைஞ்சி வண்ணம் இருப்பார்கள், எங்கள் இறைவனே, எங்கள் மனைவிமார்களையும் எங்கள் குழந்தைகளையும் எங்கள் கண்களுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியவைகளாக விளங்க செய்வாயாக. மேலும் இரையற்ற முடையோருக்கு தலைவர்களாய் திகழச் செய்வாயாக. 25:74 உங்கள் குடும்பத்தாருக்கு மனைவியருக்கு எவர் நல்லவரோ அவரே உங்களில் சிறந்தவர். என் குடும்பத்தாருக்கு நான் நல்லவராக உள்ளேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நற்குணமுடையவர் எவரோ அவரே இறை நம்பிக்கையாளர்களில் சிறந்தவர். மனைவியரிடத்தில் எவர் சிறந்தவரோ அவரே உங்களில் சிறந்தவர். அல்லாஹ் கூறுகின்றான், நல்லொழுக்கமுள்ள பெண்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களே. அவர்கள் ஈமான், இறை நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களானாலும் சரி, உங்களுக்கு முன்னர் வேதம் அருளப்பட்டவர்களின் சமுதாயங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் அவர்களுக்குரிய மகரை கொடுத்து அவர்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களின் பாதுகாவலர்களாய் நீங்கள் திகழ வேண்டுமே தவிர அவர்களுடன் தப்பான விதத்தில் ஈடுபடக்கூடாது. உங்களில் வாழ்க்கை துணையின்றி இருப்பவர்களுக்கும் மேலும் உங்களுடைய ஆண் பெண் அடிமைகளில் நல்லவர்களுக்கும் திருமணம் செய்து வையுங்கள். அவர்கள் வறியவர்களாய் இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவர்களை தனவந்தர்களாக்குவான். அல்லாஹ் மிகவும் விசாலமானவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். திருமணம் அன்பையும் கருணையையும் தோழமையையும் ஒருவருக்கொருவர் தன் கடமை என கருதி வெளிப்படுத்தும் போது மகிழ்ச்சியை மரியாதையை பகிர்ந்து கொள்ள வழிவகுக்கின்றது. மனிதர்களே, நாம் உங்களை ஒரு ஆணிலிருந்து பெண்ணிலிருந்தும் படைத்தோம். பிறகு நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளும் பொருட்டு உங்களை சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கியிருக்கின்றோம். மிகவும் தூய்மையானவன் எல்லா வகையான ஜோடிகளையும் படைத்திருப்பவன். அவை பூமி முளைக்க செய்யக்கூடியவையானாலும் அவர்களுடைய இனத்திலிருந்தே ஆனாலும் சரி, அவர்கள் அறிந்திராத மற்ற பொருள்களில் இருந்தாலும் சரியே, திண்ணமாக ஆணுக்கு ஏற்ற சரியான ஜோடி பெண் மட்டுமே. சமூகத்தின் மிகச்சிறிய முக்கியமான உறுப்பு குடும்பமாகும். திருமண உறவின் மூலமாகவே அது வடிவம் கொள்கிறது. ஆக்கப்பூர்வமான சமுதாய அமைப்புக்கு உறுதியான குடும்ப உறவுகள் தவிர்க்க முடியாதவையாகும். அவன்தான் உங்கள் இனத்தில் இருந்தே உங்களை துணைகளை படைத்தான். மேலும் இதே போல் கால்நடைகளிலும் அவற்றின் இனங்களிலிருந்தே இணைகளை படைத்தான். நாம் ஒவ்வொன்றையும் இணைகளாகவே படைத்துள்ளோம். நீங்கள் சிந்திக்கும் பொருட்டு ஒவ்வொரு கனிவகை தாவரங்களின் ஜோடிகளையும் அதில் அவனே படைத்துள்ளான்.
வானத்திலிருந்து மலையை பொழிய செய்து அதன் மூலம் பல்வேறு வகையான தாவரங்களை முளைக்கச் செய்து அதிலிருந்து அதன் இணைகளையும் படைத்தான். உலகத்தில் உள்ள பொருட்கள் அனைத்துமே ஜோடி ஜோடியாகவே படைக்கப்பட்டுள்ளன. உலகமெனும் தொழிற்கூடம் முழுவதுமே பின்வரும் விதிமுறைப்படியே இயங்கி வருகின்றது. சில பொருட்கள் சில பொருட்களுடன் இணைகின்றன. பின்னர் அந்த இணைப்பின் மூலமாகவே விதவிதமான ஆக்கங்கள் உருவாகின்றன. ஜோடி இல்லாமல் தனித்து நிற்கும் எந்த பொருளும் இங்கு இல்லை என்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு பொருளும் தன் இணையுடன் சேர்ந்த பின்னரே பயனளிக்கக்கூடியதாய் இருக்கின்றது. நாம் ஒவ்வொன்றையும் இணைகளாய் படைத்திருக்கின்றோம். நீங்கள் இதிலிருந்து படிப்பினை பெறக்கூடும். இம்மையின் இணை மர்மையாகும். மர்மை இல்லாமல் இம்மையின் இந்த வாழ்வு அர்த்தமற்றதாகவே ஆகிவிடும். திருமண வயதை அடைந்து அவர்களுக்குரிய வாழ்க்கை துணை பொருத்தமாக அமையும் போது தாமதம் செய்வது கூடாது. தாமதித்தால் விளைவுகள் ஏற்படலாம். அந்த விளைவு மன நிம்மதியை குலைப்பதாக அமையலாம். எனவேதான் தகுதியான துணை கிடைத்தால் பெண்ணின் திருமணத்தை தாமதிக்க வேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்திருக்கின்றார்கள்.